விரைவு செய்திகள். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் 179 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா நலத்திட்ட உதவிகளை மாநில மின்துறை அமைச்சர் பி தங்கமணி வழங்கினார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் இந்த வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அமைச்சர் அரசு புறம்போக்கு நிலங்களில் நீண்ட காலமாக உள்ள குடியிருப்புகளை வரன்முறைப்படுத்தி சுமார் 35 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், மக்களின் தேவைகளை உணர்ந்து இதுபோன்ற திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாகவும், முதலமைச்சர் அறிமுகப்படுத்தியுள்ள 1100 என்ற குறைதீர் தொலைபேசியின் மூலம் பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்படும் என்றும் கூறினார். வேதாரண்யம் அருகே 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட உள்ள உடனணி பூங்காவால் அப்பகுதி மக்களின் பொருளாதாரம் உயரும் என மாநில கைத்தறித்துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் ஆயக்காரன்குளம் கிராமத்தில் வேதா உடனடி ஆடை பூங்காவின் முதல் கட்ட உற்பத்தியினை அமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், விரைவில் புதிய கட்டிடத்தில் முழுமையாக தொடங்கப்படும் இந்த பூங்காவின் மூலம் 21,000 பெண்கள் வேலைவாய்ப்புகள் பெறுவார்கள் என்றும், இதனால் அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரம் உயரும் என்றும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பிரவீன் பி நாயர், அரசு உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு ஆகியவற்றின் தொடர் விலையேற்றத்தால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக திமுக மக்களவை உறுப்பினர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரியில் மகளிர் சுய உதவி குழுக்களை சந்தித்து உரையாற்றினார். அப்போது சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை உண்டு என்று சட்டம் கொண்டு வந்தது திமுக ஆட்சிதான் என்றும், தற்போதைய ஆட்சியில் பெண்கள் பொருளாதார நெருக்கடியால் சிக்கி தவிக்கின்றனர் என்றும் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சி அமைந்தால் தருமபுரி வழியாக செல்லும் சனத்குமார் நதி முழுக்க உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றப்படும் என்றும், தற்போது ஆளும் அரசு திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் மட்டுமே நாட்டப்படுவதாகவும், ஆனால் பணிகள் ஏதும் நடைபெறவில்லை என்றும் கூறினார். சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்பட்டிருப்பதற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொரோனா தொற்று காரணமாக பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் மக்களை இந்த விலை உயர்வு பாதிக்கும் என குறிப்பிட்டுள்ளார். கடந்த 4ஆம் தேதி சமையல் எரிவாயு விலையில் 25 ரூபாய் உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் 50 ரூபாய் உயர்த்தியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் கூறியுள்ளார். மேலும் இந்த விலை உயர்வை ரத்து செய்வதுடன் பெட்ரோல், டீசல் மீதான வரிகளையும் மத்திய மாநில அரசுகள் குறைக்க வேண்டும் என்றும் வைகோ வலியுறுத்தியுள்ளார். சாலை பாதுகாப்பு மாதத்தையொட்டி அரியலூரில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை கல்லூரி மாணவர்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். காவல்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த பேரணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சீனிவாசன் தொடங்கி வைத்தார். பேருந்து நிலையம் அருகில் தொடங்கிய இந்த பேரணியில் தலைக்கவசம் அணிவது, மது அருந்தி வாகனத்தை ஓட்டுவதை தவிர்ப்பது உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி ஏராளமானோர் சென்றனா்.